வெல்கம் டு ரீத்துஸ் கிச்சன். நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆல் இன் ஒன் வெஜிடபிள் கிரேவி. இந்த கிரேவி எல்லா மெயின் டிஷஸ்க்கும் ஏற்ற ஒரு சைட் டிஷ்ங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து செய்யக்கூடியது இந்த கிரேவி. சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, இடியாப்பம், கீ ரைஸ், புலாவ், இது போல எல்லா ரைஸுக்கும் ஏற்ற ஒரு கிரேவிங்க இது. தேங்காய், முந்திரி பேஸ்ட் இதெல்லாம் அரைச்சி நம்ம செய்ய போறோம். இந்த ஒரு வெஜிடபிள் கிரேவி எல்லா டிஷஸ்க்கும் சூட்டபிளான ஒண்ணு. ஸோ வெஜிடபிள்ஸ் இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு கிரேவி கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இதுக்கு வெஜிடபிள்ஸ் மெயினா கேரட், பீன்ஸ், பட்டாணி இருந்தா போதுங்க. வாங்க எப்படி செய்யலாம்ன்றது வீடியோக்குள்ள பாப்போம். இந்த வெஜிடபிள் கிரேவிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். முதல்ல ஹோல் ஸ்பைசஸ், ஒரு பட்டத்துண்டு, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 காஞ்ச ஏலக்காய், ஸ்டார் 2, கசூரி மேத்தி, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 2 பிரிஞ்சி இலை, வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், 3 வெங்காயம் இது போல ஸ்லைசஸா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 3 பெரிய தக்காளி இது போல அரைச்சு விழுதா எடுத்து வச்சுக்கலாம். சின்ன தக்காளியா இருந்தா 4 தக்காளி அரைக்கலாம். இப்ப வெஜிடபிள்ஸ், தாளிப்புக்கு கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது. இப்ப வெஜிடபிள்ஸ், பச்சை பட்டாணி, தோல் உரிச்ச பச்சை பட்டாணி, கேரட் 2, கேப்சிகம் 1, பீன்ஸ் 1 10, இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். இது கூட நீங்க வேற எதனா வெஜிடபிள்ஸ் சேர்க்கணும்னாலும் சேர்த்துக்கலாம். 1/2 முடி தேங்காய் அரைச்சி விழுதா எடுத்து வச்சிருக்கேன். 1 10 முந்திரி அரைச்சி பேஸ்டாக எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஃபைனாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு சின்ன குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து கலந்து விடலாம். இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 3 பெரிய வெங்காயம் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிய பிறகு 1 பச்சை மிளகாய் கீண்டி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம், இஞ்சி பூண்டு இதனுடைய பச்சை வாசனை போனதுக்கு பிறகு நம்ம தக்காளி அரைச்சி விழுத சேர்த்துக்கலாம். இது 3 பெரிய தக்காளி அரைச்சி விழுதா எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விடலாம். தக்காளி நல்லா 1-3 நிமிஷம் நல்லா வதங்கியதுக்கு பிறகு காய்கறிகள் ஒன்றா சேர்த்துக்கலாம். முதல்ல கேரட்டை சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ண பீன்ஸை சேர்த்துக்கலாம். இப்போ கேப்சிகம் 1, அது கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தோல் உரித்த பச்சை பட்டாணி, இப்போ எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். 1-2 நிமிஷம் எண்ணெயிலேயே நல்லா இது போல் வதங்கட்டும். 1-2 நிமிஷம் நல்லா காய்கறிகள் எண்ணெயில் வதங்கியதுக்கு பிறகு மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா 1 நிமிஷம் இது போல் நல்லா கலந்து விடலாம். இந்த மசாலாக்களோட இந்த வெஜிடபிள்ஸ் நல்லா கம்பைன்ட் ஆகட்டும். ஸோ 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். காய்கறிகள் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கரை மூடி வச்சிடலாம். 1-2 விசில் வந்ததுக்கு பிறகு நம்ம எடுத்துடலாம். 2 விசில் வந்ததுக்கு பிறகு ப்ரெஷர் அடங்கியதும் நம்ம எடுத்து பார்க்கலாம். காய்கறிகள் நல்லா வெந்து வந்துடுச்சு. 2 விசில் விட்டதுனால காய்கறிகள் எல்லாம் நல்லா கரெக்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதையும் இதோட சேர்த்துக்கலாம். 1 முடி தேங்காய் நான் அரைச்சி விழுத எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அதோடு 1 10 முந்திரி அரைச்சி விழுத வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். தேங்காய் அரைச்ச விழுதோடு இருக்கக்கூடிய தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1-7 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். தேங்காவோட ரா ஸ்மெல் போகிற வெல்லம் நம்ம நல்லா கொதிக்க விடலாம். இதுக்கு குக்கர் மூடி போட்டு வைக்கணும்னு இல்லைங்க. 1-7 நிமிஷம் நம்ம அப்படியே ஓப்பன் மெத்தட்லேயே நல்லா கொதிக்க விடலாம். ஆல்ரெடி இந்த கிரேவிக்கு நம்ம 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறோம். இப்போ தேங்காய் சேர்த்ததுனால 1/2 ஸ்பூன் உப்பு நம்ம கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடலாம். காரம் உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ 7 நிமிஷம் கழித்து நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ கறிவேப்பிலையை தூவிடலாம். ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியும் தூவிடலாம். அவ்வளோதான், கலந்து விட்டு நம்ம இந்த கிரேவியை இறக்கிடலாம். இது எல்லா டிஷ்ஷஸ்க்கும் சூட்டபுளாக இருக்குங்க. சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, இடியாப்பம், ஆப்பம், எல்லா ரைஸ் வெரைட்டிஸ்க்கும் ரொம்ப நல்லா இருக்கும்.
தேங்காய் பேஸ்ட்டு முந்திரி பேஸ்டெல்லாம் அரைச்சி விட்டதுனால ரிச்சாக இருக்குங்க. இந்த ஒரு கிரேவி எல்லா வெரைட்டிஸ்க்கும் சூப்பரான ஒரு சைடிஷ்ஷாக இருக்கும். அவ்வளோதாங்க ஆல் இன் ஒன் வெஜிடபிள் கிரேவி ரெடிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள்.